நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் முதல் உரை, ஆற்றுவதற்கு வாய்ப்பளித்த கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். என்கிட்ட இப்போ சொன்னது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டு நம்ம மாநிலத்தினுடைய பொருளாதார நிலவரம் எப்படி இருக்குது, இப்போது நாட்டில் இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்குது, அது ரெண்டையும் இணைத்து பார்த்தால் நமக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத பாருங்கள், சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை எதிர்நோக்கியிருக்கோம். என்ன அபாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த கொள்கைக்காக இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது, அந்த அந்த இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகள், அது எல்லாத்தையும் குழிதோண்டி புதைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ கைகோத்துக்கிட்டு வருது. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம். அப்போது நம்ம இயக்கத்தின் தனித்தன்மையையும் நம் மக்களுடைய வாழ்வையும் நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதற்கு எதிராக நம் போராட வேண்டிய காலம் இது வந்திருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கை அப்படின்னு சொன்னால் ரெண்டு, ஒன்று வந்து சமூக நீதி, இன்னொன்று சுயமரியாதை. நம்மளுடைய பொருளாதார கொள்கைகள், தமிழகத்தினுடைய திமுகவினுடைய பொருளாதார கொள்கைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது ரெண்டும் தான் வழி நடத்தியிருக்கு நம்மளை தொடர்ந்து. எப்படி இப்போது சமூக நீதி அப்படின்னு சொன்னால் நம்மலாம் பொதுவாக என்ன தெரிஞ்சுக்குவோம் புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இடஒதுக்கீடு, பள்ளி படிக்கிற இடத்துல இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது மட்டும் அல்ல சமூக நீதிங்கிறது. சமூக நீதி அப்படிங்கிறது வளர்ச்சியை எல்லோருக்கும் கொண்டு சேர்த்தல் அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து அந்த வாய்ப்பை வழங்கிறது, அதுதான் வந்து சமூக நீதி. அது வந்து படிப்பாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம், உணவாக இருக்கலாம், வேலைவாய்ப்பாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் வந்து எல்லாருக்கும் பங்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் தொடர்ந்து நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து நம்மளை வந்து இந்த ஒரு இவ்வளோ பெரிய வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி பீகார் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் நம்மளும் இருந்தோம். இப்போது இந்த 30 வருஷத்தில் நம்ம அடைஞ்சிருக்கிற வளர்ச்சி, இந்த மாற்றம் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூக நீதி. இந்த சமூக நீதியை ஒழிச்சு கட்டுறது தான் அவங்களுடைய முதல் பணியாக அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்போ சமூக நீதி ஒன்று சொன்னோம். ரெண்டாவது வந்து சுயமரியாதை. சுயமரியாதைங்கிறது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒருத்தனுக்கு ஒருத்தன் தாழ்ந்தவன் இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொள்கை அளவில் உணர்வு அளவில் மட்டும் எடுத்துக்கிறதுல சொல்கிறது அப்படிங்கிறது இல்லை, பொருளாதார அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோருக்கும் வாய்ப்பளிப்பதன் மூலமாக யாரும் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கோம். அதற்கு மிகப்பெரிய வித்திட்டது வந்து நமது தலைவராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அது எப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உணவு அப்படிங்கிறத வந்து எல்லோருக்கும் இலவச சுலபமாக கிடைப்பது எப்படி அப்படிங்கிறத யோசித்து அவர் செயல்படுத்திய பல திட்டங்கள் இன்றளவும் உலக அளவில் போற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்தியாவிலே வந்து ஒரே ஒரு மாநிலம்தான், என்ன மாநிலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோருக்குமாக உணவு கிடைக்கிறது அப்படிங்கிறது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் எதுக்கு போயிட்டாங்க அப்படின்னாக்கா, யார் வந்து வறுமை கூட்டு கீழே இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு அவங்களெல்லாம் மாறி போன போது, அது மாதிரி இல்லை, உணவு அப்படிங்கிறது கிராமப்புறத்தில் இருக்கிறவனுக்கும் வேணும் அப்படிங்கிற ஒரு முன் யோசனையோடு அவர் செயல்படுத்திய திட்டம் தான் இப்போ தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தி கொடுக்க பொது விநியோக திட்டம். இப்போ இந்த பொது விநியோக திட்டமாக இருக்கட்டும், அல்லது அவர் போட்டு கொடுத்தாருல எல்லா ஊருக்கும் கரண்ட்டு, அவர் வந்து 1974 தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் மின் வசதி செய்யப்பட்டு விட்டன. ஆனால் இப்போ ஸ்பெஷல் ஸ்கீம் போட்டு யூனியன் கவர்மெண்ட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு இருந்த ஒரு முன்னேற்ற பாதை இருக்குல்ல, அதை குழிதோண்டி புதைக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ, நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதற்குண்டான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மட்டுமல்ல, அதுக்கு தேவையான நிதி ஆதாரங்கள், நமக்குன்னு உண்டான நிதி ஆதாரங்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் ஒரு சாவர்னிட்டின்னு சொல்கிறது எப்படின்னா, அது வந்து ஒரு அதற்குன்னு ஒரு உரிமை, அந்த உரிமையை பறிக்கும் விதமாக. இப்போ எந்த மாநில அரசுக்கும் என்ன கிடையாது, வரி விதிக்கும் உரிமையே கிடையாது. அங்கே என்ன கொடுக்குறானோ அதை வாங்கிட்டு வர வேண்டியதான், பங்கு வச்சானா பங்கு எடுத்துகிட்டு வர வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு அடிமை சாசனம் மாதிரி ஒரு வரி விதிப்பு முறையில் நம்ம கையெழுத்து போட்டுட்டு, இப்போ என்னென்ன நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நமக்கு என்ன பணம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்மளால் மொபைலைஸ் பண்ண முடியாத ஒரு சூழலையை உருவாக்கி அது கையெழுத்து போட்டுருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஆளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அந்த செயல்படுத்தியது வந்து பாஜக அரசு. இப்படிப்பட்ட மாநிலத்தின் சுயமரியாதையை இழந்து மாநிலம் வந்து ஒரு அன்னக்காவடியாக காவடி தூக்குவனாக ஆக்கினது மட்டும்தான் இவர்கள் செய்த பெரிய சாதனை. இப்போது அது ஒரு பக்கம். நம்ம வந்து முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மானம் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த மானம் அடகு வைக்கப்பட்ட மானத்தை மீட்கணும். நமது சுயமரியாதையை மீட்க வேண்டும். மாநிலத்தினுடைய சுயமரியாதையை மீட்கதன் வழியாக நம்மளுடைய சுயமரியாதையை மீட்க முடியும். அப்போது இதுவரைக்கும் இவர்கள் செய்துவிட்டக்கூடிய மக்கள் விரோத மாநில விரோத கொள்கைகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் மீட்டு எடுக்குவதற்கும்
அதை வந்து சரியான பாதையில் திருப்பி செல்வதற்கும் நமது திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கையான சமூக நீதி மற்றும் சுயமரியாதை இது ரெண்டையும் மீட்டெடுப்பதற்கு இருக்கிற திட்டங்கள் எல்லாம் காப்பாற்றி ஆகணும். அது மட்டுமல்ல, புதிய திட்டங்களை யோசித்து செயல்படுத்த வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போது இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வேக்காடு வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய எந்த அமைப்பையும் எந்த கூட்டணியையும் நம்ம வந்து எதிர்க்க வேண்டிய அவசியத்தில் கண்டிப்பாக இருக்கிறோம். ஆகவே உங்கள் எல்லோரிடமும் நான் சொல்வது என்னவென்றால், நீங்கள் வந்து இங்கே நீங்கள் கேட்குறது மட்டுமல்ல, நீங்கள் வெளியில் போய் உங்கள் ஊர்களில் உங்களை சுற்றி இருக்க உறவினர்கள்ட்ட நண்பர்கள்ட்ட எல்லாத்தையும் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டம் இந்த அமைப்பு இதெல்லாம் வந்து எப்படி செயல்பட்டுருக்கு, நம்மளுடைய நலனுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதையெல்லாம் எப்படி நம்ம வந்து மீட்டெடுக்கிறது, அதுக்குண்டான வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட போகிறது, அந்த வாய்ப்பை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி நம்ம சரியான ஒரு பாதையில் திரும்ப செல்ல வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.